ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டிஸ் ட்ரைவ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தோப்பு கறி இருந்துங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா விளாங்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு புதுசாக இப்போ தோப்பு கறி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் டேஸ்ட் பண்ணலாம் வந்திருக்கோம். இங்கே புல்லட் சிக்கன் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. ஆம்பியன்ஸ் வந்து தோப்புக்குள்ளே வந்து ஹட் ஸ்டைலில் இருக்குது, ரூஃப் டாப் இருக்குது, அதே மாதிரி ஊஞ்சல் அக்கௌண்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் ஊஞ்சல் அக்கௌண்ட் தான் ட்ரை பண்ணி போகிறேன். ஸோ வாங்க உள்ள போய் எப்படின்னு பார்ப்போம். கறி விருந்துக்குள்ளே வந்துட்டு ஒரு ஊஞ்சல் செட்டப் சொன்னால அங்கே உட்காந்தாச்சு. ஸோ இதான் அவங்களோட மெனு கார்டு. அந்த ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா சூப் வந்திருக்கு, நாட்டுக்கோழி சூப்பு. ஸோ செம சூடாக இருக்குது. அதுக்கு மேலே மெனு கார்டு பாருங்கள். ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து நார்மலாக ஒரு கடையோட லோகோ போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ செமையாக இருக்குது. ஸோ உள்ளே பார்ப்போம் என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி. உள்ளே போனதே அவங்களோட லோகோ அண்ட் மெனு கார்டுங்கிறத மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்புலேருந்து ஆரம்பிக்குது ஸ்டார்டர்ஸு. ஸோ ப்ரைஸ் இதுலேயே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்திங்கன்னா ஸ்டார்டர்ஸு, பாப்கார்ன், சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது, ஃப்ரை ஐட்டம்ஸு. ஸோ அடுத்தது கிரேவிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. தென் இங்கே பார்த்திங்கன்னா பரோட்டா, பிரெட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சைடு ஜூஸஸ், அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸு, சோடா, செவன் அப் அந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஒரு தோப் செட்டப்ஸ்லாம் போனோம்னா ப்ரைஸில் இருக்காது, மோஸ்ட்லி மெனு கார்டில் சும்மா மெனு கார்டு மட்டும் கொடுப்பாங்க. பட் இங்கே நீட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது, சுண வீட்டும் விவசாயிக்கு உயிர் ஊட்டுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது மெனு கார்டு. ஸோ அதில் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது, 25 ருபீஸ்னு போட்டிருக்கு, கஸ்டமைஸ்டு பண்ணு. இப்போ மோஸ்ட்லி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது டிசைன் நல்லாயிருக்கு. ஸோ வாங்க சூப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் சூப்பு. நான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கேன். ஸோ இப்படி தான் காட்ட முடியும் இந்த வீடியோவில். ஏன்னா ஊஞ்சல் செட்டப்பில் சாப்பிட்லான்னு உட்காந்தேன். அந்த டேபிள் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இருந்தாலும் சமாளிப்போம். அப்படியே சூப் பாருங்க, மாதிரி ஒரு ரவுண்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. சுட சுட சூப்பு கையில் இருக்குது. அப்படியே பச்சை பசையல்னு தோப்புக்குள்ளே நல்ல என்விரான்மெண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றேன், ஒரு ஃபீல் கிடைக்கு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நாட்டுக்கோழி சூப்பு. ஸோ நாட்டுக்கோழிலாம் உங்களுக்கு தெரியும் எலும்பு எலும்பாக இருக்கும், ப்ராய்லர் மாதிரி இருக்காது, பட் அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ குடிச்சு பார்ப்போம். சீரகமெல்லாம் மேலே போட்டிருக்காங்க. ஆ வா, செம சூப்புங்க. நல்லா சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்குது, நல்லா லிக்விட் ஃபார்மில் சூப்பராக இருக்குது. அந்த சீரகம் போட்டிருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கு. சுடியே குடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் உள்ள பீஸ் இருக்குது, ரெண்டு பீஸ் இருக்குது, நாட்டுக்கோழி பீஸ். ஒன் மோர் சிப். ஆ நல்லா சில்லு சில்லுன்னு காத்தடிக்குதுங்க. நல்லா சூடாக ஒரு சூப் குடித்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஐட்டம் சொல்லியிருக்கேன். ஸோ ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஐட்டம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மெனு கார்டு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி பிரியாணி முடிஞ்சிருச்சு, அதனால் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கேன். அது ஃப்ரைட் ரைஸில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டபுள் கார்ன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அப்படின்னா சிக்கனு டபுள் கார்ன், அதாவது ரெண்டு டைப் ஆஃப் கார்ன்ஸ் போட்டு கொடுப்பாங்களாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமஸான புல்லட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் பன்னீர் சோடா, அந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட். ஏன்னா வெயில் கொளுத்துது. ஸோ வரட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. ஸோ என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டபுள் கார்ன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், கார்ன் இருக்குது, பேபி கார்ன், அண்ட் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் அண்டு சிக்கன் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமஸான புல்லட் சிக்கன் சூப் ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், நாட்டுக்கோழி சூப்பு. தென் சோடா வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கலான்னு வந்தேன், பட் பிரியாணி முடிஞ்சிச்சு, தந்தூரி இருக்குன்னாங்க. ஸோ ஆல்ரெடி ஹெவியாக இருக்குன்னு சொல்லி தந்தூரி வாங்கல. ஸோ நிறைய இடத்துல எந்த ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஸ்பெஷலாக இருக்க ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணலாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் சிக்கன் ரெண்டாவது வருவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் போயிடலாம். ஸோ சிக்கன் இருக்குது அண்ட் பேபி கார்ன், எக்கு எல்லாமே இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே எடுத்து சார் பார்ப்போம். நல்லாயிருக்குங்க. பட் எனக்கு வந்து சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு. பட் சால்ட் இல்லாமல் ஒரு மாதிரி லைக் லைட்டாக டேஸ்ட் கம்மியாக மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ சாஸ் வச்சு சாப்பிட் பார்ப்போம். பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வெஜ்ஜீஸும் சரி சிக்கனும் சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளால் சாஸே ஊதிக்க மாட்டேன், ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்ததுன்னா. இங்கே நல்லாயிருக்கு, பட் எனக்கு உப்பு பத்தாவது வந்து எனக்கு ஒரு மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் தோணுது. ஸோ சாஸோட சேர்த்து ஒரு பைட் போயிடலாம்.
இந்த ஸ்வீட்னஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குங்க, நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுருந்தாங்க, சூப்பராக இருந்துருக்கும். எல்லாம் அந்த வெஜ்ஜீஸ் அண்ட் சிக்கன் அந்த கார்னெலாம் அவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா புல்லட் சிக்கன். ஸோ புல்லட் சிக்கனில் சிக்கன் இருக்குது, எக் இருக்குது, பெப்பர் போட்டிருக்காங்க, வரமிளகா இருக்குது, பூண்டு அப்படியே இடித்து போட்டிருக்காங்க நினைக்கிறேன், தோளோட பூண்டெல்லாம் கிடைக்கு. ஸோ ஒரு சிக்கன் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் பாருங்க. நல்லா வெந்திருக்குங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்க காரம் இல்லாத மாதிரி தெரியுதுங்க. அந்த வரமிளகா வந்து அப்படியே ஒரு பஞ்ச் கொடுக்கு. அந்த வரமிளகா டோஸ்ட் பண்ணிக்கிது அப்படியே அந்த எசன்ஸ் உள்ளே இறங்கியிருக்கும் போல, நல்லாயிருக்கு. ஸோ எக்கோடு வச்சு சாப்பிடுவோம். புல் சிக்கன் மஸ்ட் வைங்க. அந்த எக்கோடு சேரும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கு. அந்த தனியாக சிக்கன் சாப்பிடுவோம், அந்த ரெட் சில்லியோட ஃப்ளேவர் டாப்னெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ புல்லட் சிக்கன் வாங்க மஸ்ட் ட்ரை. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டு பற்றல, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சால்ட் ஆட் பண்ணால். ஸோ நீங்கள் சாஸோட வேணால் சாப்பிட் பாருங்கள். ஸோ இதெல்லாம் எங்கள்கிட்ட பிரியாணி இருக்குது, பிரியாணி முடிஞ்சிருச்சு, நான் லேட்டாக வந்தேன், நல்ல இன்றைக்கி செம கூட்டம். ஸோ அதனால் பிரியாணி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து சோடா, இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சோடா, இது பன்னீர் சோடா. ஸோ கூலிங்காக இருக்கிறக்கே இங்கே டிமாண்டாக இருக்குங்க. ஹா, நல்லா சுறு சுறுன்னு அப்படியே குடிக்கிற போது அந்த தோப்பு கண்ணுக்கு தெரியுது. ஸோ ஒரு நல்ல ஃபீலிங். பட் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். எனக்கு வந்து சூப் நல்லா இருந்துச்சு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் லைட்டாக சால்ட் கம்மியாக இருந்துச்சு, பட் நல்லாயிருக்கு. அண்ட் புல்லட் சிக்கன் மஸ்ட் ட்ரை. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ட்ரை அவுட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வில் சீன் நடந்த வீடியோ. பை.